வணக்கம். இன்னைக்கு தாரை தப்பட்டை படத்தோட பாடல் வெளியிட்டிருக்காங்க. இசைஞானி இளையராஜாவுக்கு 1000வது படம். பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு மனுஷன் 1000 படத்துக்கு எப்படி இசை அமைச்சார்? அவரோட வாழ்க்கையில் வந்து முக்கால்வாசி காலங்கள் வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோலேயே கழிக்க போய் தான் இவ்வளோ 1000 படத்துக்கு வந்து இசை அமைச்சிருக்காரு. நம்ம இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி 750 படத்துக்கு பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ஒரு லெஜண்ட். வேறு கண்ட்ரியில் இசைஞானி இளையராஜா மாதிரி ஆட்கள்லாம் வந்து பிறந்திருந்தாங்கன்னா தலையில் வச்சு கொண்டாடியிருப்பாங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு வந்து அந்தளவுக்கு கொண்டாடலை இவர் இளையராஜாவை அப்படின்றதான் வந்து யதார்த்தமான உண்மை. 90களில் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட பாடல்கள் இல்லாத படமே இருக்காது. அவரோட மியூசிக் இல்லைன்னா அந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியர் மூவியாக இருக்கும். அவரோட பாடல்கள் எந்த படத்தோட பாடல்களாக இருந்தாலும் அந்த பாடலுக்குரிய உரிய மரியாதை கொடுத்துருப்பது, அதாவது பாடலை எழுதுகிறவராக இருக்கட்டும், பாடலை பாடுறவராக இருக்கட்டும், மக்களோட காதில் இசையை காட்டிலையும் அந்த பாடலோட வரிகள் வந்து விழுகிறது அளவுக்கு தான் அவரோட இசை இருக்கும். அதாவது அந்த பாடலுக்கு வந்து எப்பயுமே ஒரு உயிர் கொடுக்கக்கூடியவர் தான் இளையராஜா. இந்த தாரை தப்பட்டை படத்தோட எல்லா பாடல்களையும் நீங்கள் கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒன்றும் முதல் படத்துக்கு வந்து இசை அமைச்சது போல் அமைச்சிருக்காரு. ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அந்த தீம் அந்த இதை கேட்டிங்கன்னா எவ்வளவு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த படத்துக்கு தாரை தப்பட்டைக்கு இந்த தீம் கண்டிப்பாக பயங்கரமான ஒரு ஹிட் ஆகும் அப்படின்றது வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி மற்ற எல்லா பாடல்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலில் இந்த தாரை தப்பட்டை அடிக்கிறவங்களை பற்றி ஒரு லைன் இருக்கும். ஊர் எந்த திருவிழாவும் தொடங்கினாலும் வந்து தொடங்கி வைக்கிறதெல்லாம் நாங்கள் தான், அந்த திருவிழா முடிஞ்சுன்னா ஊருக்கு வெளியில் வாழ்கிறது நாங்கள் தான் அப்படின்றது மாதிரி வந்து ஒரு லிரிக்ஸ் இருக்கும். அவ்வளோ ஒரு சோல்ஃபுல்லாக இருக்கும் அந்த பாடலை நீங்கள் கேட்குறப்ப கண்ணிலிருந்து நமக்கே வந்து தண்ணீர் வர்ற அளவுக்கு வந்து பாடல் இருந்துச்சு. இன்னும் ராஜா சாரோட பாட்டை கேட்டுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பாட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அந்த லிரிக்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் இன்னும் அவர் 1000 படங்களுக்கு மேல் வந்து இசையமைச்சு தமிழ் சினிமா வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஆண்டவனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மற்றபடி சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நன்றி, வணக்கம்.